வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். கொரோனாவினால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. உலக பொருளாதாரம் முடங்கி போயிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த கடவுள் சும்மா இருக்கிறாரே? உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா இல்லையா? சாமி கும்பிடணுமா வேண்டாமா? இந்த கேள்வியை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட கேட்டா என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க? கடவுள் நிச்சயம் இருக்காருங்க, ஏதோ ஒரு நன்மைக்கு தான் கடவுள் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. கடவுளை நம்புங்க, கும்பிடுங்க, நிச்சயமா உங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கேள்வியை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்கள் தான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, கடவுள் இல்லை 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 அப்படின்னு. நீங்கள் நம்புனீங்களா? இப்பயாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோவில், சர்ச்சு, மசூதி எல்லாமே மூடி கிடக்குது. எந்த கடவுளும் உங்களை காப்பாற்ற வரப்போகிறது கிடையாது, நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க, அவங்களோட நம்பிக்கைக்கு உட்பட்ட பதிலாக இருக்கும். அது அவங்க புத்தகத்தில் படித்ததாக இருக்கும், இல்லைனா வீட்டு பெரியவங்க சொன்னதாக இருக்கும், இல்லைனா அவங்களோட மத குருக்கள் சொன்னதாக இருக்கும். அதைத்தான் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அது வந்து வெறும் பதில் மட்டும்தாங்க, அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வெறுமென பதில் மட்டுமே, அது உண்மையா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. சரி, கடவுள் இருக்கிறாரா இல்லையா உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? மூணு ஸ்டெப் இருக்குது, மூணு படி வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்ப்போமா? முதலாவது, கடவுள் இருக்கிறாரா நல்லா யோசிச்சு பாருங்க, ஆழமாக யோசிச்சு பாருங்க. கடவுள் இருக்கிறாரா கடவுள் இல்லையா? நீங்கள் உண்மையாக யோசிச்சிங்கன்னா, உண்மையாக பதில் சொன்னீங்கன்னா தெரியாது அப்படின்றது தான் உங்கள் பதிலாக இருக்கும். அதை முதலில் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் இருக்கிறாரா தெரியாது, கடவுள் இல்லையா தெரியாது, அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, இந்த உலகத்தில் ரெண்டு பிரிவுகள் இருக்காங்க. ஒரு பிரிவு யார்? கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க. அதை சார்ந்த மதங்கள், கடவுள்கள், மத குருக்கள், சடங்குகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, கடவுளை விமர்சிப்பாங்க, கடவுளை திட்டுவாங்க, கடவுளை கும்பிட்றவங்களை விமர்சிப்பாங்க, திட்டுவாங்க. எனவே இந்த ரெண்டு பிரிவுகள் இருக்குது, கடவுள் இருக்குன்னு சொல்கிற பிரிவு, இல்லைன்னு சொல்கிற பிரிவு. இந்த இரண்டு பிரிவிலும் நீங்கள் சேர வேண்டாம். இந்த இரண்டில் எதையுமே நீங்கள் பின்பற்ற வேண்டாம். தனித்து நிற்கின்ற அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணுங்க. அதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இடைவிடாமல் பேசிக்கிட்டு இருக்கிற உங்களோட எண்ணங்களை நீங்கள் கவனிக்க தொடங்க வேண்டும். காலை முதல் இரவு வரை, நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இடைவிடாமல் வந்துக்கிட்டு இருக்க அந்த எண்ணங்கள் தூங்கும்போது கனவுல வருது. எனவே அந்த எண்ணங்களை கவனிக்க தொடங்குங்கள். உங்களுக்குள்ள இருக்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற உண்மையை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். வேறு வழியே கிடையாதுங்க, சரிங்களா? இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட அனைத்தையும் விட்டுட்டு, கேள்விப்பட்ட அனைத்தையும் விட்டுட்டு, எல்லா நம்பிக்கைகளையும் விட்டுட்டு, பூஜ்ஜியத்திலிருந்து அதாவது ஜீரோவில் இருந்து
இந்த தேடலை தொடங்குகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அந்த தைரியம்லாம் எனக்கு இல்லைங்க. இந்த ரெண்டு பிரிவில் ஒன்றில் நான் இருக்கேன், அதை விட்டுட்டு வெளியில் வர தைரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற நபரா நீங்கள்? இந்த ரெண்டில் யார் நீங்கள்? உங்களோட கருத்து என்ன பதிவு பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.